அது நேத்து நான் சொல்றது இன்னி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்கிரீன்ல பார்த்திருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பத்தி பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான் லிரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணவாட்டி அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க. வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க, லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து ஒரு 1 செகண்ட் இல்லைனா 1.5 செகண்டு கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துட்டு ரைட் சைடு மீடியா ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோஸை வச்சு கூட ஃபுல்லாக வந்து மேக் பண்ணலாம், இல்லை நீங்கள் நான் ஆட் பண்ணுற மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக தெரியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா வீகிள்ன்ற எஃபெக்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் அப்படின்ற கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் இந்த வீகிள்ன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்டாக டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த எஃபெக்டை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் அந்த எஃபெக்டோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது வீகில் எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்ட் ஸ்ட்ரென்த்து எண்டு ஸ்ட்ரென்த்துன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அதை மட்டும் ஒரு 7 வந்து கொடுத்துக்கோங்க, ரெண்டையுமே 7 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பீட் எஃபெக்ட் கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஓல்டு மூவி எஃபெக்ட்னு வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஓல்டு மூவி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 20 செகண்டு தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ளூ லைட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணுங்கள், அந்த ப்ளூ லைட் வீடியோவை ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிக்கைக்கான கொடுத்துக்கிறேன். இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக சாங்குக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதா அப்படின்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ இப்போ எகைன் அந்த வீகில் எஃபெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், செட்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஸ்டெண்ட் எந்த ஸ்டெண்ட்டை வந்து 10 கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு பீட் எஃபெக்ட் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து அதிகமாக பண்ணிக்கோங்க. கம்மியாக தேவை அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து ஒவ்வொரு டைமும் செட்டிங்ஸை மட்டும் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே மேக் பண்ணியாச்சு, இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.